ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் அடிக்கடிக்கு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான வாட்டி கடுகு பிரிஞ்சிருக்கும், இது நல்லா ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்ச வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை கொஞ்சமாக, முந்திரி கொஞ்சமாக, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ண வாட்டி உங்கள் காரத்துக்கேற்ற அளவுக்கு மிளவா போட்டுக்கோங்க. மிளவா, கறிவேப்பிலை, இது ரெண்டையும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் படும்போது நறுக்க நறுக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒயிட் ஆகிற அளவுக்கு வணக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ்க்கு நீங்கள் எதுவுமே தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும், அதுவாகவே குக் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, ரொம்ப நேரம் வேகிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே நிறையா போயிடுச்சுன்னா உங்களால் கம்மி பண்ண முடியாது. அதுக்கு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நான் 5 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சு அவுள் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண வாட்டி சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.